ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தம் கொஞ்சம் ஜெகன்னா சமஸ்தே அசகு சரிதான். நேற்று வீடியோ போடாமல் இருக்கிற ரீசன் வந்து மழை வேற வந்துட்டுருக்கு, இங்கே வந்து நெட்ஒர்க் கிடையாது. ஓகே, நேற்று முந்தா நேற்று வீடியோவில் வந்து ஹாய் சொல்ல கீதா நித்யா சாந்தி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி மழை வந்து ரொம்ப ஜோராக அடிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் மழை வந்து எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னுமே பெஞ்சிட்ருக்கு, ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, நிஜமாக செம்ம ஹீட்டாக இருக்குது. எந்த வருஷமும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. மழை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு கூலர் அடிக்கும், ஆனால் மழை விழுந்தாலும் இங்கே பாருங்களேன் எப்படி வேர்க்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் நான் வீடியோக்காக ஆன் பண்ண பேசணும்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி வேர்க்குதுன்னு பாருங்கள். இங்கே எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, என்னோடய வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து வெந்தயம் ஊற வச்சு அதை ஹீட் பண்ணி குடிக்க சொல்லியிருந்தீங்க, அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு அப்படி எனக்கும் விருத்தனமாக இருக்குது. நானும் காலையில் 5:30 ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நான் வெளியில் போக முடியாது இங்கே, அதனால் வீட்டில் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணி நைட்டு தூங்கும்போது வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறேன். எல்லோரும் வேணாம் ஹாட் வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நானும் குடிக்கல. ஆனால் தூங்கும்போது நான் வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்றேன். ஏன்னா நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணியிருக்கேன், 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு விடணுமா இல்லைன்னா இன்னும் குண்டாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் நைட்டு கம்பல்சரி நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் வாக்கிங் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து ஒரு 50 டைம் வாக்கிங் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் முதல்ல ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு கிராம்பு போட்டிருக்கேன், பட்டை கிராம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மீன் தான், இந்த மீன் வந்து ஆயிலில் முதல்ல நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுடுவோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் இலை போட்டு, காஞ்ச இலைன்னு சொல்லுவாங்கள்ல மெந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். எல்லாருமே இறக்கும்போது தான் போடுவாங்க லாஸ்ட்டில். நான் இதில் போடும்போது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன மசாலா காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பட்டை இருக்குல்ல அதை வந்து இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் அதோடய வாசனை வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி நான் இந்த மாரி மீன் குழம்பு சமைக்கும்போது நானே பண்ணி சமைச்சேன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மம்மியும் இன்னும் நல்லா சமைப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்ட பாதி. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டைலில், என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து இருந்திருந்தாருன்னா இதை இருப்போம். நான் வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சிட்ருந்தேன். இப்போ இருக்கிற தக்காளி ரேட்டில் வந்து தக்காளி வாங்கி போக முடியல, அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன். இருந்திருந்தால் 2 தக்காளி போட்டிருப்பேன். இதில் புளி வந்து எதுவும் கொடுக்கறது இல்லை, அதனால தான் நம்ம மோஸ்ட்லி மீன் குழம்பு அப்படின்னாவே புளி தான் கொடுப்போம். இது வந்து சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம்தான் நாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இஞ்சி, இது ஒரு 3 மட்டும் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா தண்ணி நம்ம ஊற்ற மாட்டோம் இல்லை, அதனால தான் பிரியாணி இலை ஒன்று போட்டிருக்கேன். பிரியாணி இலை போட்டால் இன்னும் அதே மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு நிறைய சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக நான் இதுவே நினச்சி சிக்கனை சாப்பிட்றது அவ்வளோதான்.
இந்த சீக்ரெட் நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடணுன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னால் வாங்கி தருவாங்க, பட் இந்த வாட்டி வாங்கி தரல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் வந்து அலுவா போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா மசாலாவும் போடும்போது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்குது இல்லை, அடி பிடிச்சாவே அதோடய ஸ்மெல்லு அதோடய வாசனை எல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் அடி பிடிக்காமல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மசாலா. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இதில் வந்து சிக்கன் மசாலா போடலாமா அப்படின்னு சொல்லி. பட் இங்கே என்னோடய மாமியார் ஆகட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும், யார் செஞ்சாலும் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து கோரி மசாலா. அவங்க வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க. சாப்பிட்டு வந்து கை கழுவுறதுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டேப் சிஸ்டம் கிடையாது. அதை இப்போ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அந்த சவுண்டை. எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடும். இது வந்து மீட் மசாலான்னு சொல்லுவாங்க, இது மட்டன் மசாலாவாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுவும் போட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அதை இது பண்ணணும். அதுக்கப்புறம் தனியா மசாலா. தனியா மசாலா வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து நல்லா ஜீரணம் பண்ணும். அதனால தான் எனக்கு தனியா மசாலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம அது கீழே அடி பிடிக்குதுல்ல, அதனால் மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இங்கே வந்து மஞ்சள் தூள் போடாமல் எந்த டிஷ்ஷுமே பண்ண மாட்டாங்க. நல்லா போக போயிட்டுருக்கு, அந்த ஸ்மெல்லே நீங்களே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி தோணும். இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் நான் உப்பு போடுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க முதல்ல உப்பு போடாத அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் வந்து லாஸ்ட்லேயே வந்து உப்பு போட்டேன். அவங்க வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதே மிளகாத்தூள் போட்டுருவாங்க ஆயிலே, வெறும் ஆயில். நான் அந்த மாதிரி போட மாட்டேன், ஏன்னா என்னால் அங்கே இருந்து சமைக்க முடியாது. என்னோடய மூக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி இரும்பிட்டே இருப்பேன், அதை தும்மிட்டே இருப்பேன். என்னோடய பாஷையில் இரும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் தும்மிட்டே இருப்பேன். அப்படின்றதுனால நான் வந்து போட மாட்டேன். இதை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. இங்கே எப்பவுமே மோஸ்ட்லி உருளைக்கிழங்க வந்து நான் வேக வச்சிடுவேன். வேறு எந்த மீன் குழம்புக்குனாவே வேக வச்சிடுவேன். அதை வேக வச்சதை வந்து நான் எடுத்து இப்போ போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ஆயில் எல்லாமே எந்த மாதிரி திரிஞ்சிருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி வந்தால் மட்டும் நம்ம வந்து ஆயிடுச்சு நடத்தும். இங்கே பாருங்கள் டமேட்டோ கூட ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, கலர் பார்க்கும்போதே நல்லா இருக்கல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே, இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி வச்சதை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போயும் பாருங்கள் நான் சொன்ன அவ்வளவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டுக்கு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, எவ்வளோ கடுப்பாக இருக்குது. சரி விடுங்க, நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து அதிகமாகவே தரேன். இப்போ வந்து நான் வந்து தட்டு மூடிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இது போட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு சமைக்கிறது வந்து சமைச்சதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. இவ்வளோதான் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய், இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்காக நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பாய் பாய்.